தஞ்சாவூரில் படித்த அரியலூர் மாவட்ட மாணவியின் மரணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை கூறிய அவர், 162 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளியில் அனைத்து மதத்தினரும் கல்வி பயின்று வருவதாகவும் இதுபோன்ற சம்பவம் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். மாணவியின் மரணத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கக்கூடும் என்பதால் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு குறித்த உரையாடலின் 5வது பதிப்பில் பங்கேற்பதற்கான கடைசி தேதி வரும் பிப்ரவரி 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் உரையாடும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியுள்ளார். 2021 ஆண்டைப் போல இந்த ஆண்டும் இணைய வழியில் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆன்லைன் போட்டி மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்காக இன்று முதல் வரும் பிப்ரவரி 3 வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் புதுமையான ட்ரோன் காட்சிகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் முக்கிய அம்சமாக இருக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதயப்பகுதியான வரலாற்று சிறப்புமிக்க விஜய் சவுக்கில் நாளை குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட ராணுவத்தினர் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று சிறப்பு செய்கிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். உதகமண்டலத்திற்கு ஒருமுறை பயன்படுத்தும் தண்ணீர் பாட்டில்களை கொண்டுவரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அபராதம் விதிப்பது குறித்து அதிகாரிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் பாரதிதாசன் மற்றும் சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. கோவை மாவட்ட எல்லையில் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் தண்ணீர் பாட்டில்கள் கைப்பற்றப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வசித்து வரும் நிலையில் பெண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. இச்சரகத்திற்குட்பட்ட காராட்சி குறை வனப்பகுதியில் இந்த யானை வாயில் இரத்தக்காயங்களுடன் இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் யானையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனா்.